Hello friends, subscribe our channel Kitchen Tree. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஹெல்த் மிக்ஸ் பொட்டேட்டோ பால். இது வந்து ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். எல்லாேருக்கும் ஈஸியாக சின்ன பிள்ளைங்க கூட செஞ்சுருவாங்க ஈஸியாக. ஸோ ரெண்டு பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுருக்கேன், அவிச்ச பொட்டேட்டோ ரெண்டு, கொஞ்சம் பட்டர், அப்புறம் கரம் மசாலா, ஒரு முட்டை, கொஞ்சம் பெப்பர், மல்லி இலை கட் பண்ணி வச்சுருக்கேன், உப்பு, ரவை, ஹெல்த் மிக்ஸ் பவுடரு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 to 1.5 teaspoon வரைக்கும், கொஞ்சம் தண்ணி, ஆயில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வந்து பொட்டேட்டோவை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து மல்லி இலை, கரம் மசாலா, இந்த பட்டரு, பெப்பர் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்கையும் ஒரே ஒரு எக் தான், அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து கட்டியாக இருக்குதுன்னா அது மெல்ட் ஆகாது இல்லையா. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டிங்கன்னா, வெளியில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா அது கலக்க ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் 1 spoon பெப்பர் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு அதிகம் காரம் வேண்டாங்கிறனால நான் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கல, சும்மா பெப்பர் மட்டும்தான் அதில் உள்ள காரம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் மிளகா பொடி இல்லை பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இப்போ எக் ஊற்றுனோன்னா கொஞ்சம் லிக்விடாக ஆகிடுச்சுல. இப்போ நம்ம வந்து ஒரு 2-3 teaspoon ரவை சேர்த்துக்கலாம். அந்த இதை வந்து நம்ம வந்து கையில் பால் மாதிரி பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் ரவையும், அப்புறமா கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸ் பவுடர் வச்சுருக்கேன். அதை வந்து கஞ்சியெல்லாம் காய்ச்சி கொடுத்தா குடிக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்நாக்ஸாக சாப்பிட்றாங்க. ஸோ சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ நான் வந்து இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடருக்கு அந்த பேட்டரை வந்து கொஞ்சம் திக்காக எனக்கு பால் மாதிரி ஷேப் பிடிச்சு எடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நான் வந்து அதில் ஹெல்த் மிக்ஸ் அந்த பால் உருட்டுற அளவுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அந்த மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். 3 to 4 teaspoon வரைக்கும் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எத்தனை பொட்டேட்டோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க குவான்டிட்டி அளவு. டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவில் இதை வந்து நல்ல பால் மாதிரி உருட்டி, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்குல்ல அது ஒரு 4 teaspoon 5 teaspoon போட்டு அதுக்கு கொஞ்சம் லிக்விடாக தண்ணி கலக்கி ஊற்றி கலக்கிட்டு லைட்டாக சால்ட் அதுலேயும் போட்டுட்டு அந்த பால்ஸை வந்து அதில் முக்கி போட்டு பொரிச்சிட வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக டீ கூட செஞ்சு கொடுங்க எல்லாத்துக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான ஸ்நாக் தான், வெறும் பொட்டேட்டோ தான், சோள மாவு தான் வேணும். அப்படி சோள மாவு இல்லைன்னா கூட நீங்கள் கடலை மாவில் இல்லை இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் சோள மாவு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் இதில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ சோள மாவு நான் கலக்கிட்டேங்க, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், அது ரொம்ப திக்காலாம் வேண்டாம். அதில் முக்கி போட்டாலும் அது உதிரெல்லாம் செய்யாதுங்க, நல்லாவே இருக்கும். இப்போ நான் அதில் முக்கி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு லைக் கொடுங்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறேன், கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடச்சிரும், சும்மா சொல்லிட்டுருக்கேங்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன்லாம் உடனே வந்துடும், நான் போடுற வீடியோஸ் உடனே உடனே கிடச்சிடும். இப்போ வந்து இந்த மாவில் எல்லாம் முக்கி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது கூட டொமேட்டோ சாஸோ இல்லை ஏதாச்சும் கார சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து பசியோடு வருவாங்க, அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது சாப்பிட ஹெல்த்தியாகவும் இருக்கும், சாப்பிட்டுக்குவாங்க. இவ்வளோ தாங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு, நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டியான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி. தேங்க்யூ.